அந்த முல்லைப்பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று முடிந்து 136 to 142 அடிவரை தண்ணீர் தேக்கிக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் அம்மாவுடைய அரசு முல்லைப்பெரியார் அணையிலே தண்ணீர் தேக்கப்பட்டது. இந்த வெள்ளம் வருவதற்கு முன்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் மூலம் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே அந்த நிபுணர் குழு முல்லைப்பெரியார் அணைக்கு வந்து ஆய்வு செய்து முல்லைப்பெரியார் அணை உறுதியாக இருக்கின்றது என்று அவர்கள் தெரிவித்துவிட்டு சென்றார்கள். 142 அடி தேக்கிக் கொள்ளலாம், அதற்கு அணை பாதுகாப்பாக இருக்கிறது, பலமாக இருக்கின்றது என்று ஆய்வு செய்து அவர்களே சான்று அளித்துவிட்டு சென்றார்கள். அதன் அடிப்படையில் தான் பருவமழையில் பெய்த மழை நீரை முல்லைப்பெரியார் அணையிலே 142 அடி தமிழக அரசு தேக்கி வைத்தது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு இன்றைக்கு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றமே அணையை முழுமையாக பலப்படுத்திய பிறகு 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்ற ஒரு தீர்ப்பையும் வழங்கப்பட்டிருக்கின்றது, ஒரு ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீரை முல்லைப்பெரியார் அணை கேட்ச்மெண்ட் பகுதியிலிருந்து வருகின்ற நீரை முல்லைப்பெரியார் அணைகளை தேக்கி வைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொண்ட விதமாக 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்துவதற்காக அணை பலப்படுத்துகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை அவர்கள் திட்டமிட்டு அந்த 142 அடியிலிருந்து 152 அடி உயர்த்தக்கூடாது என்பதற்காக தற்போது கேரள பகுதியிலே கனமழையின் காரணமாக அந்த மாநிலத்தில் உள்ள பெரும்பாலும் அணைகள் நிரம்பி உபரி நீராக வெளியே வந்த காரணத்தினால் கேரளாவிலே வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதை வைத்துக்கொண்டு தற்போது முல்லைப்பெரியார் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீரினால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையல்ல. வெள்ளம் ஏற்கனவே சூழ்ந்து மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகுதான், ஒரு வாரத்திற்கு பிறகுதான் முல்லைப்பெரியார் அணை நிரம்பி, அந்த முல்லைப்பெரியார் அணை நிரம்பியவுடன் பல்வேறு எச்சரிக்கைகள் விடப்பட்ட பிறகுதான் படிப்படியாக நீர் திறக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் 142 அடியிலிருந்து 152 அடி உயர்த்தக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்படிப்பட்ட செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தை நாடிக்கின்றார்கள். நீதிமன்றத்திலே நம்முடைய நியாயமான கருத்துக்களை, ஆணித்தரமான கருத்துக்களை, ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையிலே நம்முடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கின்றோம்.